மனஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு கோபம் எரிச்சல் ஆசை இச்சை வராதா. நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், ஆகவே நமக்கு தவறுகள் நடக்கும், பாவங்கள் வரும். பரிசுத்த ஆவியானவர் என்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நல்லா கேட்டுக்கிறீங்க. அவர் தான் வல்லமையை கொடுக்கிறார், அவர் தான் அந்நிய பாஷை கொடுக்கிறார், அவர் தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் ஆவியானவர் தான். ஆனால் முக்கியமாக அவர் என்ன செய்கிறாரா? எத்தனை பேருக்கு இது நடக்குது? கையை தூக்கி காட்டி. எந்த தெய்வம்? எல்லாருக்கும் நடக்குது. நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. பரிசுத்த ஆவியானவர் என்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நல்லா கேட்டுக்கிறீங்க. அவர் தான் வல்லமையை கொடுக்கிறார், அவர் தான் நோயாளிகளுக்கு சுகம், அவர் தான் அந்நிய பாஷை கொடுக்கிறார், அவர் தான் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கிறார், அவர் தான் வரங்களை கொடுக்கிறார், அவர் தான் கனியை கொடுக்கிறார், அவர் தான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் ஆவியானவர் தான். ஆனால் முக்கியமாக அவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தமாக்குகிறாராம். பரிசுத்தமாக்குவது என்றால் என்ன? சுத்திகரிப்பது, கழுவுவது. கழுவுவது ஏன்? அசுத்தங்களை களைவது. இப்ப அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நமக்கு இனி கெட்ட சிந்தனை வராது என்று சொல்ல முடியுமா? ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு கோபம் எரிச்சல் ஆசை இச்சை வராதா? நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம், ஆகவே நமக்கு தவறுகள் நடக்கும், பாவங்கள் வரும். பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை அன்றாடகம் பரிசுத்தம் பண்ணுகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து முடியும் வரை பரிசுத்தாவியானவர் நம்மை கழுவிக்கொண்டே இருப்பார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்மை கழுவுவதற்கு வசனம் மூலமாய் கழுவுவார், உணர்த்துதல் மூலமாய், கண்டித்து உணர்த்துதல் மூலமாய் நம்மை சுத்திகரிப்பார். இதெல்லாம் வசனங்கள் இருக்கின்றன, நாம் நேரம் இல்லாதபடினால் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நமக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? தவறுகள் செய்யும் பொழுது சோர்வு வருகிறது. ஐயோ, அருமையா சர்ச்ல உட்கார்ந்துருந்தேன், மனம் திரும்பினே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டேன், 3 மணி வரைக்கும் ஃபயரா இருந்தேன். அந்த 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 சனியை பிடிச்சதுட்ட மூஞ்ச பார்த்தேன், அதோட என் பரிசுத்தம் எல்லாம் இல்லாம போச்சு. 5 மணி ஆகுது, 12 மணிக்கு இருந்த பரிசுத்தம் இல்லாம போயிருச்சு. இப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். எத்தனை பேருக்கு இது நடக்குது? கையை தூக்கி காட்டு. எந்த தெய்வம்? எல்லாருக்கும் நடக்குதா? நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் நடக்குது. நைட்டுக்கு ஜபிக்க கூட மனம் வராது. சர்ச்ல இருக்கும் போது என்ன என்ன தீர்மானம் எடுத்தோம் தெரியுமா? மாவண்ணை இன்னில இருந்து நல்ல வாய்ப்பலையும் வாசிச்சு அன்னைக்கு ராத்திரி சுப்பரனா ஜெபம், அன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறதே இல்லை. அப்புறம் எங்க அக்கினியில ஜெபிக்கிறேன். அதுதான் 3 மணிக்கே மூடு போயிருச்சு. நம்ம சர்ச்ல உள்ள நிறைய பேருக்கு மூடு போற 2-3 இடம் இருக்கு. மவுண்ட் காமேல் சர்ச் ஜனங்களுடைய மூடு அழிக்கிற பிசாசு எங்கெங்க உட்கார்ந்துருக்கான்னு சொல்றேன். 1, டைனிங் ரூம். அடுத்தது டைனிங் ரூமுக்கும் பஸ்ஸுக்கும் இடப்பட்ட தூரம். அடுத்தது எங்க வீட்டு முன் ரூம். ஆக பெரிய பிசாசு உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் பஸ். ஆமாவா இல்லையா? அந்த பஸ்ல ஏறிட்டா அநேகமா நீங்க இறங்க வேண்டிய இடம் வரும்போது உங்க ஆவியாத்மா சர்றெல்லாம் இடம் மாறி சர்ச்சில் வச்சு ஏத்திக்கிட்ட பரிசுத்தம் எல்லாம் இறங்கி போயிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. எப்படி வேகமா தலை ஆட்டுதான் பரிசுத்தாவியானவர் வேண்டும். இப்படி நடப்பதை நிறுத்த முடியாது தெரியுமா? என்ன பரிசுத்தாவியானவர் செய்கிறார் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்ல, எந்த நேரமும் ஆயத்தமா இருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்த. நமக்கு இருக்கிற பிரச்சனை நம் உணர்ச்சியோடு, நமக்கு ஆராதனையிலே கிடைக்கிற அந்த உயர்ந்த உணர்ச்சி மாலை ஆகும் பொழுது போய்விடுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சிகளுக்கு உட்பட்டவர் அல்ல. ஆகவே உணர்கிறீர்களோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவருக்கு உடனுக்குடன் சொல்லுங்கள், ஐயோ பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஒரு அசுத்த சிந்தனை வந்து விட்டது, சுத்திகரியுங்கள். ஐயோ பரிசுத்த ஆவியானவரே ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட்டேன், சுத்திகரியுங்கள். ஐயோ பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வரக்கூடாத ஒரு எண்ணம் வந்து விட்டது, சுத்திகரியுங்கள். தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இதை ஒவ்வொரு நிமிஷமும் செய்யலாம். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய ஆசையாயிருக்கு. தெரியும் உங்களுடைய பலவீனம், அவருக்கு தெரியும் உங்களுடைய போராட்டம். அவர் நல்லவர், அவர் உங்களை புரிந்து கொள்ளுபவர். ஆகவே உடனுக்கு உடன் அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இப்படி ஒன்று நடந்து விட்டது, பரிசுத்தப்படுத்துங்க. உடனே பரிசுத்தப்படுத்துவோம், உடனே சுத்திகரிப்போம், தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ
பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார் பரிசுத்தாவியானவரை பார்த்து ஜெபிக்கலாமா சில பேர் சொல்கிறார்கள் கூடாது என்று இல்லை ஜெபிக்கலாம் அவர் தேவன் பரிசுத்தாவியானவர் தேவனுடைய வல்லமை அல்ல அவர் தேவனாய் இருக்கிறார் அவரிடத்திலே கேளுங்க பரிசுத்தாவியானவரை என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க சொல்ல கூடாததை சொல்லிவிட்டேன் பரிசுத்தாவியானவரை என் மூளையை பரிசுத்தப்படுத்துங்க சிந்தனை வந்து விட்டது பரிசுத்தாவியானவரை என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க இச்சையோடு பார்த்து விட்டேன் விளங்குதா உங்களுக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அநேக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் நாம் பரிசுத்தமாவதற்கு மனம் திரும்புவதற்கு ஆராதனைக்கு போக வேண்டும் அந்த உணர்வு வர வேண்டும் வேண்டாம் எந்த நேரமும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்கள் சரீரம் அவருடைய ஆலயமாய் வழங்குதா எத்தனை பேர் இந்த என்னுடைய பேக்லையும் கிடக்குது இந்த வாயில நிறைய பேர் வந்துங்கத்துக்கு பதிலா வெத்தலைய போடுவாங்க விளங்குதா ஒரு வாய் நாத்தத்துக்கே இவ்வளவு விஷயம்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் சில பேர் வந்து அந்த ஹேண்ட் சானிடைசர் வச்சிருப்பாங்க இப்படி கையில கிரீம் ஒன்று போட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி ஹேங்கி ஒன்று வச்சு இப்படி கிளீன் பண்ணிக்கிட்டேன் சில பொம்பளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுக்கிட்டு சில பேர் நம்ம பயலுக்கு வந்து ஒரு சீப் ஒன்று வச்சுக்கிருப்போம் எடுத்து அது சீவிக்கிருவாங்க சில பேர் வந்து இந்த தலைக்கு ஹேர் ஜெல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நல்லது தான் பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பரிசுத்தப்படும் அப்போ ஏன் நாம் அசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்போ நடக்குமா நடக்காதா நடக்கும் நடக்கட்டும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு பரிசுத்தமாகிக் கொண்டு நாம் வாழுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அசுத்த வாழ்க்கை வாழ கிறிஸ்தவனுக்கு அவசியமே இல்லை இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார் பேதுரு சொல்லுகிறார் நீங்கள் அசுத்தர்களாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களை சுத்திகரிக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் சோ பிதா என்ன செய்கிறார் உலக தோற்றத்துக்கு முதலே நம்மை தெரிந்து முன்குறித்து வைத்திருக்க அவருக்கு நாம் அவ்வளவு முக்கியமா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் எந்த நேரமும் கடைசியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு வா